ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியம்மே, வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே, மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன். எதற்கு தெரியுமா? நீ இன்னும் வளரவே இல்லை. உன் மனதளவில் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய். உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும். அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள். என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனமானது அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனமானது இருக்க வேண்டும். அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை. நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடத்தில் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும். வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உனக்கு அறிமுகப்படுத்தும். எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை, பெரிதாக இருப்பதும் இல்லை. சிறியதாக இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம். ஒரு நாள் நானும் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக. அதை போலவே சிறியதாக இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும். அதை போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும். அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும். முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. அதே போலத்தான் மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால்தான் நந்தவனம் தோன்றியது. முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம், இது போதாது, வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்தால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது. அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லாரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். நீ நன்றாக வாழ்வாய். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன். எதற்கும் பயப்படாதே, திகைப்படையாதே, நான் உனக்காக இருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு என் மனதிலிருந்து நான் கொடுக்கின்றேன். என் வாக்கை, என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து உனக்கான வாழ்க்கையின் உயிராய் என்றும் இருப்பேன். நீ விரும்பிய இடத்தில் உனக்கு வேலை கிடைக்கப் போகிறது. அதையும் நான் தான் பெற்றுத்தரப்போகிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும். நான் குரு என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? குருவின் வேலை மாணாக்கனுக்கு உணவு ஊட்டி உறங்க வைப்பதா? இல்லையே, அவனுக்கு பல வழிகளில் பயிற்சி தருவதுதானே. எனது சோதனைகள் உன்னை அளிப்பதற்காக அல்ல, நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காக. இந்த உணர்ந்து கொள்ளுதல் எப்போதும் உள்ளத்தில் இருந்தால் பிற்காலத்தில் இத்தகைய நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் எச்சரிக்கையாக இருப்பாய். அதற்காக தேர்வுகளை முன்னதாகவே நான் வழங்குகிறேன். குழந்தை நன்றாக நடக்க பயிற்சி தரப்படுவதைப் போலத்தான் ஒவ்வொரு நபருக்கும் பயிற்சி தரப்படுகிறது. நீயும் இப்போது அந்த பயிற்சி கட்டத்தில் இருக்கிறாய். ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல, வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சியாகும். ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவையாகும். உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாய் இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கிறேன். நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன். அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகின்றேன். தண்ணீரால் தீபமேற்ற உன் சாய்தேவாவான நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதே போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன். உனக்கும் எனக்குமான ருணானுபந்தம், அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும். நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பதைப் போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம்.
என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்து கொண்டே இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு, அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்துவிடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை கோருவதற்கு. காலத்தின் கட்டாயம். நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயமாகும். அதே போல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்துவிட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உனது மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றின என்று சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டு இருக்கிறேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை. உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன். ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழிநடத்துவேன். தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன்? தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம், அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு. உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழி நடத்தி அழைத்து செல்வேன். எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன். அதனால் எல்லாம் சரியாகவிடும். எதற்காகவும் அஞ்சாதே. அப்பா இருக்கிறேன், கவலைப்படாமல் இரு. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், வேண்டியதை நீயே எடுத்து செல். எனது கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது. நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப்போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் தான். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும். நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை ஒரு பொழுதும் மறக்காதே. உனது கண் முன்னால் தான் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீ என்னை காண துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அதனால் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது. வந்து என் முன் அமர்ந்து பார். உனக்கான வழியை நான் காண்பிக்கிறேன். மற்றவர்களிடம் வீணாக ஏன் மன்றாடுகிறாய்? நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும். பயத்திற்கு இடமே இல்லை. பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது. உனக்கு வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும். உன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் கிடைக்கும். கடவுளின் சிலை விக்கிரகம் புகைப்படம் கிடைக்கும். அதை வழிபடு. உனக்கு மன நிம்மதி பண வரவு மகிழ்ச்சி ஏற்படும். உன் நட்பு அனுராகம் விசுவாசம் முதலியவற்றை என்மேல் வைத்திரு. நான் உன் கண் இமையை போன்றவன். உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன்.
கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க அவர் நமக்கு கற்றுத்தருவார்.